Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேலையிலும் கூட அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அதிசய விதமாய் நடத்துகிறார். அந்த ஜபத்தையும் கூட கர்த்தர் விதமாய் கடந்து வந்து ஆசீர்வதிப்பதை அல்லேலூயா எல்லோரும் காண்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஒரு காரியத்துக்கு ரொம்ப டைம் இல்லை இன்றைக்கி. அல்லேலூயா. நான் வேகமாக சொல்கிறேன், ஒரு வேலை முடிஞ்சால் அதை கண்டினியூ கூட நாளைக்கு பண்ணலாம். ஒரு காரியத்தை இன்றைக்கு கர்த்தருக்கு ஜேம்ஸ் 4:8 யாக்கோபு 4:8 படி. Come near to God and he will come near to you. Wash your hands, you sinners, and purify your heart, you double-minded. Hallelujah. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமன உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். Praise the Lord. Today we are going to talk about double-mindedness. Hallelujah. இருமனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா இருமனம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குற காரியம் வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிற ஓட்டத்தில் எதெல்லாம் இருக்கக்கூடாது, எதெல்லாம் என் லைஃப்ல வந்து அப்செட் நான் கிறிஸ்டியனா கவனமாவே வாழ்ந்து சூப்பர் நேச்சுரல் ரல்மில் இருக்கும். அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரலாகவே என்னுடைய அனுதின டே எவ்ரிடே வாக் இருக்கும் என்பதை கர்த்தர் நமக்கு தெரியப்படுது. அப்போ இவ்வளோ காரியம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் கிறிஸ்டினாக இருந்தாலுமே அல்லேலூயா முதல் நாளிலிருந்து அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்குற காரியம் அல்லேலூயா இருமனம். அல்லேலூயா. இருமனம் வந்து ரொம்ப 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 ஆபத்தானதுங்க. இருமனம் ஆண்டவர் சொல்கிறார், பெற்றுக்கொள்ள ஓடுகிறவர்கள் இந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த டபுள் மைண்டட் உள்ளவங்கள இல்லையா சுத்திகரியுங்கள் இல்லையா, கிளென்ஸ் யோர் செல்ஃப், சாங்டிஃபை யோர் செல்ஃப். இருமனம் உள்ளவர்களே சாங்டிஃபை யோர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்ரி ப்ராப்ளம், எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா வி வில் ஆல் ஹவ் டூ ஒப்பீனியன்ஸ். எல்லாருக்குமே ஒரே ஒப்பீனியன் எல்லாருக்கும் வந்து அல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது, சபையில் பிரச்சனை இல்லை. எவ்ரி ஒன் ஹவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். அல்லேலூயா. ரெண்டு ஒப்பீனியன்கள் இல்லை, அல்லேலூயா பல ஒப்பீனியன்கள் எல்லாருக்குமே இருக்கும். சின்ன காரியத்தை எடுத்துட்டா கூட, ஒரு சின்ன காரியத்தை எடுத்துட்டா கூட பல ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இரு மனம் இருந்தால் நம்ம அல்லேலூயா சொல்ல முடியாது. நாம் சுத்தி கரிக்கணும், நம்ம பரிசுத்தமாகணும். நம்ம இருமனம். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு அதே அதிகாரத்தில் 1:8 படிங்க. 1:8 1:7 and 8 படிங்க. 1:7 and 8 யாக்கோபு ஜேம்ஸ் 1:7 and 8 யாக்கோபு 1:7-8 அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். மிக தெளிவா போட்டிருக்கு. வேற ஏதோ இடத்த காமிச்சு இன்னொருத்தர் வந்து நம்ம விளக்க வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கு. அல்லேலூயா. இது தெளிவாய் நேரடியாகவே இருக்கிறது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன், அப்படிப்பட்டவன் எதையாகிலும் பெறலாம் என்ற பாருங்க. நம்ம கிளைம் நினையாதிருப்பார்களாக. அமீன். ப்ரைஸ் லார்ட். அப்போ இந்த டபுள் மைண்டட்னஸ் வந்து பெரிய சேலஞ்சுங்க. பெரிய சேலஞ்ச் ஃபார் எனி கிறிஸ்டியன்ஸை, எல்லா விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் பெரிய சேலஞ்சஸ்ஸு இந்த இருமனம். இருமனம் அப்போ ஆண்டவர் இந்த காலைவேளில் பேசுகிறாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடிட்டுருக்கீங்க. இந்த 21 days எஸ்பெஷலி நம்மளாம் ஜபம் பண்ணுறோம், எல்லாம் நடக்கணும். ஒவ்வொரு ஜப குறிப்பும் அப்படியே எழுத்தின்படி நடக்கணும். அது கூட டைம் வேற ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜபம் பண்ணுறோம் இல்லையா. ப்ரைஸ் லார்ட். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. நிச்சயமாக கனப்படுத்துவார். ஆனால் இந்த தடையெல்லாம் இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த காரியெல்லாம் ஒரு பொத்தலான பை மாதிரி நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைச்சாலும் நம்ம வி கெனாட் கண்டெயின். அவன் போட்டிருக்காங்க, போட்டிருக்கு இல்லையா, அதில்
அவன் அவன் கத்திரத்திலிருந்து எதிலையா எதையாகிலும் பெறலாம் என்று நிலையாது நிலையாது இருப்பான். அடுத்தது போட்டிருக்கேன், அவன் நிலையற்றவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அவன் வந்து இருமனம் உள்ளவன், தன் வழிகளில் எல்லாம் பாருங்களேன், ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் கிடையாது, அவன் வழிகளில் எல்லாம், அவன் வழிகள் இன் ஆல் இஸ் வேஸ். அல்லேலூயா. அவன் நிலையற்றவனா, இஸ் அன்ஸ்டேபிள் இன் ஆல் இஸ் வேஸ். இஸ் அன்ஸ்டேபிள் இன் ஆல் இஸ் வேஸ். அல்லேலூயா. பாருங்க, அப்போ எப்போங்க ஸ்டேபிள் ஆகலைன்னா எப்படி நம்ம கட்டப்பட முடியும்? ஸ்டேபிளாக இருக்க காரியத்தெலாம் கட்ட முடியும். நீங்கள் இப்போ ஒரு காரியத்தை, ஒரு பில்டிங் ஏதோ ஒரு காரியத்தை மேலே மேலே வைக்கணும்னா ஸ்டேபிளான இருந்தால் தான் கட்டவே முடியும். இப்போ கர்த்தர் நம்மை கட்ட வேண்டும் என்றால் ஸ்டேபிளாக இருக்கணும். ஸ்டேபிளாக இருக்கணும்னா இருமனம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்போ இருமனம் இருந்தால் அப்போ கர்த்தர் நிச்சயமாகவே என்ன பண்ண முடியாது? அல்லேலூயா. நம்ம அல்லேலூயா கட்ட முடியாது. அல்லேலூயா. கேட்கிறதை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. பெற்றுக்கொண்டாலும் தக்க வைக்க முடியாது. பாருங்கள் எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் இந்த டபுள் மைண்டட்னஸ். அல்லேலூயா. இந்த காலை வேலை ஆவியானவர் நம்மை பார்த்து பேசுகிறார், நம்மை உணர்த்துகிறார். ஒப்பீனியன்ஸ். அல்லேலூயா. இஃப் யூ ஆர் பாண்டரிங் பிட்வீன் டூ ஒப்பீனியன்ஸ். அல்லேலூயா. மைண்ட், எந்த காரியத்தையுமே சரியாக செய்ய முடியல, எந்த காரியத்தையுமே கேட்டுக்கூட பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவ்வளோ நிலை அல்லேலூயா நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. அந்த காலையில் ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, இந்த இருமனது அல்லேலூயா நம் வாழ்க்கையை விட்டு அகற்றுவோம். அல்லேலூயா. இதுவா அதுவா? அல்லேலூயா. இல்லை இப்படியா? ஒரு மனதை வர. அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் அப்பேற்பட்ட பெரிய கிரேஸ். அல்லேலூயா. சேலஞ்சே வந்து எனக்கு எனக்கு தனி என்ன எனக்கே போராட்டம். இன்னொருத்தர் என்னன்றது அடுத்தது. தனிப்பட்ட 1008 சிந்தனைகள், பல சிந்தனை, பல ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம எலியா தீர்க்கதரிசி விதமாக சொல்லுகிறார், 1 Kings 18:21 பண்ணிங்க. 1 Kings 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் உத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆமா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எலியா சொல்ற எந்த மட்டும் 2 நினைவுகள் குந்தி குந்தி நடப்ப, குந்தி நடக்கிறதுனா சீரா நடக்கிறது இல்லை, நின்று போகலாம், இதை செஞ்சிடலாமா இப்படி போறது, ஐயோ அப்படி இல்லை, இதுவும் நல்லா இருக்குது, இதை செஞ்சிடலாமான்னு வருது, இல்லை இல்லை அதை செஞ்சிடலாம், அதான் குந்தி குந்தி நடக்கிற அனுபவம். அப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் லைஃப்பில் இப்போ டபுள் மைண்டட்னஸ் இருந்துச்சுன்னா அப்போ எதையுமே செய்ய முடியாது நம்ம. அல்லேலூயா. எதையும் கற்றுக்கொள்ள முடியாது, எந்த காரியம் கஷ்டப்பட முடியாது. கட்டப்பட முடியும். அல்லேலூயா. டபுள் மைண்டட் கட்டப்பட முடியும். அந்த பாதையிலுமே அல்லேலூயா இங்கேயுமே இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் ஆல்ட் ஆகிடுவீங்க. இப்படி அங்கே ஒரு ஆல்ட், ஓகே இப்படி செய்யலாம், அதுலேயும் திருப்தி இருக்காது, அங்கே ஒரு ஆல்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது வேணாங்க. இந்த காலை வேலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராங்க. பிரேமானம். அல்லேலூயா. ஏக சிந்தையை கத்தர் கட்டப்பட்ட எனக்கு கட்டத்தோடு நான் இணையிறது அடுத்தது. ஆனால் எனக்கே அல்லேலூயா இந்த ப்ராஜெக்ட் இருதயத்திற்குள்ளே போராட்டம் இருக்குது, என் இருதயத்திற்குள்ளே போராட்டம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த டபுள் மைண்டட்னஸ்லேருந்து கத்தர் என்னை அல்லேலூயா விடுவிப்பாராங்க. இந்த டபுள் கத்தர் எனக்கு ஒரு விடுதலை இருக்கு. அல்லேலூயா. நம்மலாம் ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுறேன், டபுள் மைண்டட்னஸ்லேருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. இந்த டபுள் மைண்டட்னஸ்லேருந்து என் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க கத்தாவே. அல்லேலூயா. ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளணும், அப்படிப்பட்டவன் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானா? அல்லேலூயா. பாருங்களேன் வசனம் எப்படி சொல்லுது, அப்படிப்பட்டவன் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அல்லேலூயா. பிலாத்து இயேசுவுக்கு உதவி செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு, அதே வேளையில் ஜனங்களுக்கும் செவி சாய்க்கணும். பாருங்கள் ரெண்டு மனம். பிலாத்துவுக்கு இயேசுவை கொண்டு வராங்க, பிலாத்துவுக்கு இயேசுவுக்கு உதவி செய்யணும்னு ஒரு எண்ணம், அதே வேளையில் ஜனங்களுடைய காரியத்தையும் கேட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. த டூ ஒப்பீனியன்ஸ். அல்லேலூயா. அவனால் எதையும் செய்ய முடியல பாருங்களேன். கடைசியாக முடிவு இயேசுவை ஒப்பு கொடுத்துட்டான். அல்லேலூயா. இயேசுக்கு உதவி செய்யணுன்ற ஒப்பீனியனை வந்து செயல்பட முடியல, ஏன்னா டபுள் மைண்டடாக இருந்ததுனால, இருமனம் இருந்ததுனால முடியலங்க. இருமனம் கட்ட முடிவு அப்படின்னா மோஸ்ட்லி கட்ட முடிவில் தான் முடியும். நீ அப்படி தான் அது. அல்லேலூயா.
இந்த ரெண்டு மனம் இருக்கிறவங்கல ஒருவேளை ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்தாலுமே கூட இந்த கெட்ட ஒப்பீனியனே அதிகமாக மெஜாரிட்டி ஜெயிச்சிடும். ஸோ அதனுடைய முடிவு சரியாக இருக்காது அல்லேலூயா. அதனால் நான் சொல்கிறேன் இந்த காலை வேலையில் இரு மனம் அல்லேலூயா நமக்கு எதிரி. அல்லேலூயா இரு மனம் கத்தரிடத்துலேருந்து நம்ம எதையும் பெற்றுக்கொள்வதற்கு பெரிய தடை. அல்லேலூயா லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது 16:13 Luke 16:13 நம்ம படித்தோம். Luke 16:13 Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. நான் படிக்கிறேன். Luke 16:30 எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டே பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்கிறார்கள். ரெண்டு ஒப்பீனியன், டூ சாய்ஸஸ் வச்சுக்கிட்டு இருக்கவங்க அல்லேலூயா லைஃப்பில் எதையுமே சரியாக முழுமையுமாக செய்யவே முடியாது. தென் தே கே நாட் சாட்டிஸ்ஃபை ஆல்சோ. நீங்களும் திருப்தியாக முடியாது, மற்றவர்களையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. புரியுதா? ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை குறைவுள்ள வாழ்க்கை இல்லையா? அப்படி தானே. எதுலே நான் திருப்தி படலையோ அங்கெல்லாம் ஒரு சின்ன குறை இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு. அப்போ திருப்தி ஆகாததற்கு, நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகாததற்கு ஒரே காரணம் டபுள் மைண்டட்னஸ். அல்லேலூயா இருமனம் இருக்கிறதுனால தான் நீங்கள் திருப்தி அடைகிறது இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேசுகிறார் இந்த காலையில், நீ பெற்றுக்கொள்றதுக்கும் உனக்கு அல்லேலூயா இருமனம் இருக்கக்கூடாது. பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு மனம் இருக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ திருப்தி அடையணும்னா, அல்லேலூயா நீ திருப்தி அடையணும்னாலும் இருமனம் இருக்கக்கூடாது. ஏன்னா திருப்தியை வந்து வராது. ரெண்டு மனம் இருந்தால் நமக்கு எப்பவுமே, நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் எப்படி நல்லா கொடுத்தாலும் கூட அல்லேலூயா திருப்தி அடைய மாட்டேன். இப்போ ப்ராப்ளம் டபுள் மைண்டட்னஸ். அல்லேலூயா இருக்கும். அல்லேலூயா இதை காட்டில் அது சிறப்பாக இருக்குமோ, அதை காட்டில் இது சிறப்பாக இருக்குமோ. அல்லேலூயா குடும்பத்திற்கும் நல்லதல்ல, தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நல்லதல்ல, சபைக்கும் நல்லதல்ல. இந்த இரு மனம் அல்லேலூயா மிகவும் ஆபத்தான. இந்த காலை வேலை கத்துறது நமக்கு உதவி செய்வாரா? அல்லேலூயா. அது மேல் அப்படி ஆண்டவரே எனக்கு இருமனம் வேணாம்ப்பா, ஆண்டவரே எனக்கு ஐ வாண்ட் டு பி ஸ்டேபிள் இன் ஆல் மை வேஸ், ஸ்டேபிளாக நான் இருக்கிறேன் அன்ஸ்டேபிள். அல்லேலூயா அன்ஸ்டேபிள் இன் ஆல் இஸ் வேஸ். எந்த காரியம் பிஸ்னஸை தொடங்கினா அன்ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் வேணால் உதாரணங்களெல்லாம் எடுத்து பார்த்து பாருங்க, வாழ்க்கையிலேயே பார்த்து பாருங்களேன். நீங்கள் இருக்கிறோம் அன்ஸ்டேபிளாக தான் இருப்பான். அல்லேலூயா ஸ்டேபிள் ஆகவே முடியாது. அல்லேலூயா ஊழியம் செஞ்சால் அன்ஸ்டேபிளாக தான் இருப்பான், அவனால் ஸ்டேபிளாக ஆக முடியாது. இந்த இரு மனதை கத்தர் மாற்ற, அல்லேலூயா இந்த காலை வேலை அப்படியே வார்த்தையை கொண்டு பரிசுத்தாவியானவன் மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா நாம் அல்லேலூயா அப்பேற்பட்ட சேலஞ்சை பெற்றுக்கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிறோம். அனுதினமும் ஒவ்வொரு காரியத்தை பார்க்குறோம். இந்த காலை வேலையில் இந்த இரு மனதை அல்லேலூயா கர்த்தர் அல்லேலூயா மேற்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா அப்போ தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நீங்கள் திருப்தியாக இருக்கணுமா? அல்லேலூயா நீங்கள் திருப்தி அடையணும் என்று சொன்னால் இந்த இரு மனம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா ஒரே மனம், ஒரே ஒப்பீனியன். அல்லேலூயா நமக்கு இருக்கணும். பின்பு அல்லேலூயா மற்றவர்களோடு கூட சேர்ந்து அந்த ஒரு மனதை கத்த நமக்கு அல்லேலூயா கட்டளையிட அல்லேலூயா உதவி செய்வாராக. முடிஞ்ச நாளைக்கு இதை கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணி அடுத்த டாபிக் நேராக நாம் செல்லலாம். கண்களை மூடி அல்லேலூயா நம்ம ஜெபம் பண்ணப்போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வளமுள்ள தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரி துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா இந்த காலை வேலை நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கும் கேட்ட சத்தியத்தின்படி அப்பா எங்கள் வாழ்க்கையில் இந்த இருமனம் தடையாக வந்துடக்கூடாது. அப்பா இருமனம் உள்ளவன் ஆண்டவரே தன் கைகளை சுத்திகரிக்கணும். ஆண்டவரே இருமனம் உள்ளவன் இடத்தில் எதையாகிலும் சந்தேகப்படுறவன் ஆண்டவரே எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வசனம் சொல்லுகிறது. இருமனம் உள்ளவனுக்கு திருப்தியே இல்லை ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த ஆண்டவரே பெரிய ஆண்டவரே சேலஞ்சிலேருந்து ஆண்டவரே இந்த இருமனதின் ஆண்டவரே காரியத்திலிருந்து எங்களை தப்புவீங்க, எங்களை விடுவீங்க, எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே ஆண்டவரே அவற்றிலிருந்து எங்களை ரட்சித்தப்பா. ஒரு மனதை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களை ஒரு மனதை தாங்க. சபைக்கு ஒரு மனதை தாங்க, குடும்பங்களுக்குள்ளே ஒரு மனதை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஒரு மனதை தாங்கப்பா. எங்கள் டெசிஷன் மேக்கிங்கில் ரெண்டு ஒப்பீனியன் வேணாம்ப்பா ஆண்டவரே, ஒன் ஒப்பீனியன் ஆண்டவரே. அந்த ஒப்பீனியன் ஆண்டவரே சரியான ஒப்பீனியனாக இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா நீர் அப்படியே செய்கிறதற்காக, நீர் அப்படியே செய்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பாவுமை ஆராதிக்கிறோமா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதீங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தினாலாக இருக்கட்டும், சமாதானமும் சந்தோஷத்தினாலாக இருக்கட்டும். கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆண்டவரே எங்களுக்கு வாய்க்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாங்கள் போகும்பொழுது வீட்டை விட்டு கடந்து போகும்பொழுது சமாதானத்தோடும் பாதுகாப்போடும் செல்லணும், வரும்பொழுதும் சமாதானத்தோடும் பாதுகாப்போடும் எங்களை திரும்பி வர பண்ணுவீராக என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் நீர் அகற்றி போடுவேன் என்று இன்றைக்கு நீர் பேசியிருக்கிறதற்காக நன்றி.
நன்றி எங்களுக்காக பாதையை உண்டு பண்ணுவேன்னு சொல்றதுக்காக நன்றி இல்லை என்றால் எங்களை சுமந்து சொல்லுவேன் என்று சொல்லுகிறதற்காக நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் அனைவருக்காகவும் ஜெபம் பண்றோம் வந்த அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஹெல்ப் அஸ் டு கமிங் ஆன் அவர் வே லார்ட் வி ரிசீவ் தி பிரேக் த்ரூ சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கர்த்தரை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் ஆமீன் பிரைஸ் தி லார்ட் மே காட் பிளஸ் யூ ஆல் ஹேவ் எ பிளஸ்